அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/6/2023 சோபகிருது வருடம் ஆணி மாதம் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் மானுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் அமையும். உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று திரைப்படங்கள் பார்த்தல், பாடல் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். அதனால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளின் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி கிடைக்கும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும். அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய முழு நம்பிக்கை உங்களை சிறந்த முறையில் வைத்திருக்க உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் வேலை சுமைகள் காணப்படலாம். இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்ய இயலாமல் போகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் பேசும் போது கவனமுடன் பேச வேண்டும். துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு காரணமாக நீங்கள் இன்று தலைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக அமையாது. இன்றைய நாளை திட்டமிட வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அல்ல. இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம். கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயம் காரணமாக துணையுடன் சிறிய கருத்து மோதல்கள் காணப்படலாம். இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட நேரிடலாம். என்பதால் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம். தேவையானதை பூர்த்தி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று செயல்பாடு உங்களுக்கு குறைவாக காணப்படலாம். உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். குழப்பமான மனநிலை காரணமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறானதாக எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். உங்களது பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான தகவல் தொடர்பாடலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது நல்லுறவை பாதிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்காது. போதிய பணம் சேமிக்க நீங்கள் தக்கவைக்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று மிகுந்த முயற்சியின் மூலமாக இந்த தினத்தை சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் கடமை உணர்வுடன் சுயநலமின்றி உங்களது இலக்குகளை அடைய பணியாற்றுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி துணையுடன் விவாதிப்பீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது. அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளில் மிகவும் மும்முரமாக காணப்படுவீர்கள். உங்களது முயற்சிகளின் நற்பலன்களை பெற நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களது செயல்பாட்டின் மூலமாக மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படலாம். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பணிகளை ஆற்றுவதற்கு இது உதவிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகளை எதிர்கொள்ளும் போது அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது. புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. பிரார்த்தனை மூலமாக நீங்கள் தேக ஆரோக்கியத்திற்கு நன்கு பராமரிக்க முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அதிகமான செயல்பாடுகள் காணப்படாது. உங்களது நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். இன்று நற்பலன்களை காண பொறுமை மிகவும் அவசியம். மனக்குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படும். பணிகளை திறமையுடன் ஆற்றுவதற்காக வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள். துணையுடனான உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று போதுமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இதனால் சேமிப்பு குறையும். இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தோள்களில் வலி காரணமாக பிரச்சனைக்கு ஆளாவீர்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு பராமரிக்க முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது நற்பலன்கள் அளிக்கும் நாளாக அமைகிறது. மேலும் சாதகமான பலன்கள் குறைவாக காணப்படலாம். பலன்கள் மெதுவாக கிடைக்கும். இன்றைய தினம் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். பணிகளை இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இறுக்கமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். இதை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள். இத்தகைய உணர்வை வெளிப்படுத்துவது மிகவும் நல்லது. இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவற்றை இழப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக காணப்படும். லட்சியங்களில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள். இன்று நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இன்று துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக காணப்படும். அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். இந்த நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதை காண்பீர்கள். உங்களது புத்திசாலித்தனத்தின் மூலமாக நிறைய சாதிப்பீர்கள். இன்று உங்களது வளர்ச்சிக்கு மிகவும் புதுமையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். அதற்கு முயற்சி எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிலை இருக்கும். உங்களது தரமான பணிகள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இன்று சுகமான சூழ்நிலையும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களது நிதிநிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. உறுதியும் தைரியமும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படலாம். அழுத்தத்தை குறைக்க இசை கேட்பது அல்லது திரைப்படங்களை பார்ப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமானதாக காணப்படும். திட்டமிட்டு அதன்படி வேலை செய்வதன் மூலமாக வளர்ச்சி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரவுகள் காணப்படலாம். கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். இதனால் மனம் தளர்ந்து காணப்படுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது இறுக்கமாக உணர்வீர்கள். இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். சில சமயங்களில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள். உங்களது லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தடைகள் காணப்படும். இன்று பணிசுமை இருப்பதால் சற்று பின்தங்கிய நிலை காணப்படலாம். அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடின உழைப்பை நம்புவது மிகவும் நல்லது.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அதிருப்தி நிலவலாம். தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். இன்று கூடுதல் பொறுப்பு காரணமாக அதிக செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.